வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இது வந்து நாங்கள் இறாலு வந்து நாங்கள் ஓடையில் தடவி பிடிச்சது. அது கடலுக்குள்ளே இறாலு தண்ணியை தோண்டி விட்டுருந்தாங்க சிசிபியை வச்சு. அதில் இருந்து நாங்கள் அரிச்சு பிடிச்சோம் இந்த இறாலை. இதைத்தான் இன்னைக்கு நாங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். சாதத்துக்கு, வெறும் சாதத்துக்கு இதை பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் இளம் சூடு தண்ணீர் வெந்நீர் வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி நம்ம உரிச்செடுக்கையே நேரம் சதியாக இருக்கும். பாருங்க இறால் எப்படி இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷான இறாலுங்க. நாங்கள் தடவியே பிடிச்சோம், மண்ணில் பிதஞ்சிருந்துச்சு. இப்போ கையை வச்சே தடவி தடவி பிடிக்கணும். இப்போ வெந்நியை ஊற்றி நல்லா உரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த நரம்பு இப்படி வந்துடும். இப்போ பாருங்க, இது பொடி குனினால ஆளும்பேருமா சேர்ந்து எல்லாருமே உரிச்சு தந்துட்டாங்க. இப்போ கழுவி நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான் பொடி இறாலாக இருந்தாலும். இந்த சட்டிலே பிடிச்சிருமா? இப்போ எண்ணெயை சேர்த்துக்கிறோம். சட்டி காஞ்சிட்டு இப்போ கடுகை சேர்த்துக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டையும் பொடிச்சு பொடிச்சா நறுக்கிறோம். பொடிச்சு பொடிச்சா பூண்டை நறுக்கி போட்டுருக்குறேன். நல்லா வேகட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ ரெண்டு தக்காளியை வெட்டி போட்டுக்கிறோம். பாருங்க, பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவிட்டு இருக்கிற இறாலை சேர்த்துக்கிடுவோம்.
கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கிடுவோம் இறாலுக்கு. இப்போ வந்து நம்ம இறால் பொரிக்கிற பொடியை சேர்த்துக்கிடுவோம். நல்லா இறால் வெந்து கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அப்படியே நம்ம இறக்கி இப்போ சுட சுட சாப்பிட்றலாங்க இறால் பொரியலை. நல்லா கம கமண்டு வாசத்தோட நாங்கள் பிடிச்ச இறாலை இப்போ பொரிச்சாச்சு. நல்லா சுட சுட இப்போ இறக்கி வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். இப்போ சுட சுட மணக்கு மணக்க ஆனால் எல்லா எனக்கு வந்து கேஸ் வந்து யூஸ் பண்ண தெரியாது. பத்த வச்சு தந்துருவாப்புல என் ஆத்தனாரு பானு. நான் வந்து அடுப்பில் வேலை பார்ப்பேன். அமர்த்தையில் அவங்க சொல்லுவாங்க இப்படி அமர்த்துங்கன்னு சொல்லையும் நான் அமர்த்தி பார்த்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பழகுறேன். இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் ராலை பிடிச்சி நல்லா வதக்கி இப்போ சுட சுட சாப்பிட போகிறோம். மணக்க மணக்க செம்மையான ஒரு இறால் பொரியலுக்கு வந்து வெறும் சாதத்தில் நாங்கள் சாப்பிட்ற போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். குட்டி குட்டி இறாலுங்க நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த மெத்தடுக்கு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலே வேற லெவல் தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லாக எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. இறாலு சாப்பாடுக்கும் இருக்கும் இறாலுக்கும் நல்ல ஒரு வெந்திருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு குடும்பத்தோடு இருந்து பாருங்க. சின்ன இறால் தாங்க, ஆனா ரவுண்ட் ரவுண்டா நம்ம பார்க்கையில ரொம்ப தெரியும். உரிச்செடுத்தோம்டா கொஞ்சமா தான் தெரியும், ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்குங்க. மணல்ல பிதைஞ்சிருந்ததை பிடிச்சிட்டு வந்து செம்மையா பொறிச்சு ஒரு செம்மையான சாப்பாடுங்க. ருசித்து ரசித்து சாப்பிடும் சந்தோஷத்தோட. இதே மாதிரி நீங்களும் இறால் கிடைச்சிச்சுடா கண்டிப்பா வெறும் சாதத்தில் நீங்கள் இறாலை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நான் எதுக்கு டேஸ்ட்டுக்காண்டி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பூண்டை வந்து நச்சு படலாம் முழுசாகவே போட்டிருக்கேன். செம்ம டேஸ்ட்டுங்க.
நீங்களும் இதே மாதிரி சமைச்சு குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா ருசி டேஸ்ட் எங்களை பேச விட மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம என் பெல் பட்டத்தை தட்டிட்டு போங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி.